குருஸ்மரணம் நம்ம வாழ்க்கையில் பூர்வீக ஸ்மரணமும் இருக்கணும், அது மாதிரி குருஸ்மரணம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். குருன்றது இன்னைக்கும் நேற்றுக்கும் கிடைச்சது கிடையாது, அது நம்ம ரத்தத்தில் இருக்கு, அது நம்ம ரத்தத்தில் இருக்கு, அதுதான் வாஸ்தவம், அதுவும் பரம்பரை தான், குரு பரம்பரை. நம்ம அம்மாவோட குலத்துக்கு குரு இருந்திருக்கு, அம்மாவோட குலத்துக்கு ரிஷி இருக்கு. அதுக்கு தானே கோவிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணுறது, கோத்திரம் கேட்குறாங்க, எந்த கோத்திரம், கோத்திரம்னா ரிஷி, எந்த ரிஷியோட கோத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கிறோமோ அந்த ரிஷியினுடைய கோத்திரம் தான் முதல்ல சொல்கிறோம், அந்த கோத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்புறம்தான் பேரு நட்சத்திரம் எல்லாம் வந்தது. நம்ம குலத்துக்குன்னு கோத்திரம் இருக்குது. அப்போ எந்த ரிஷியோட பரம்பரையில் நம்ம உருவம் எடுத்திருக்கிறோமோ அந்த ரிஷியோட ஸ்மரணத்தில் தான் எல்லா யஜ்னங்களும் நடக்கணும். அதுதான் எந்த ஒரு யஜ்னத்துக்கு நம்ம போய் உட்காந்தாலும் முதல்ல கேட்பாங்கல்ல, கோத்திரம் சொல்லுங்கோ, நட்சத்திரம் சொல்லுங்கோ, பேர் சொல்லுங்கோ, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தான் சங்கல்பம் பண்ணி பூஜை ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த குருவுக்கு ரொம்ப ஸ்தானம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பரம்பரை பரம்பரையாக இருக்கிறது. நம்ம நினைக்கக்கூடாது, ஐயோ எனக்கு குரு இது வரைக்கும் கிடைக்கலையே, குருவை பார்க்க முடியலையே, குருட்டு இருக்க முடியலையே, எனக்கு எப்போ குரு கிடைக்கும் அப்படின்னலாம் நினைக்கக்கூடாது. இருக்குதானே, இருக்கிறத ஏன் உணரலை, உணர வேண்டியது உணர்ந்தால் போதும், இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கும், அதுதான் வாஸ்தவம். அதனால தான் சொல்கிறேன், அந்த குரு சங்கல்பம் நமக்குள்ளே ரொம்ப இருக்கணும். அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த குரு பரம்பரைகள் நம்மளை வாழ வைக்கும், குரு தான் நம்மளை வாழ வைக்கும். வாழ்க்கை கொடுத்தது நம்ம பூர்வீகம், நம்மளுடைய பிதருக்களோட ஆசீர்வாதம், நம்ம அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவே இருக்கிறப்ப நமக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. ஆனால் வாழ்க்கை கிடைச்சதுனால மட்டும் வாழ்க்கை ஆகுமா? ஆகாது. பால் கிடைச்சிருக்கு, அதை கையில் பிடிச்சி கொண்டிருந்தா அந்த பால் வெண்ணெய் ஆகாது, நெய் ஆகாது. அது வெண்ணெய் ஆகணும்னா அதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வெண்ணெய் நெய் ஆகணும்னா அதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த வேலையை நம்மளால் செய்ய வச்சு அந்த நிலைமைக்கு நம்மளை உயர்த்துவது யார்? குரு. அதனால் குரு கட்டாய வாழ்க்கையில் நம்மளுக்கு போதோதயம் கிடைப்பதற்கு வேணும். நமக்கெல்லாம் புத்தி இருக்குது, ஆனால் போதம் வேணும், அந்த போதம் குரு தருவார். குரு நமக்கு நல்ல போதத்தை தருவார், உணர்த்தி விடுவார். அப்புறம் நீங்கள் என்ன படித்தாலும் அது தலையில் ஏறும். அதான் குருகிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் எடுத்தால் படிக்கிறதெல்லாம் தலையில் நிற்கும், படிக்கிறதெல்லாம் தலையில் இருந்தால் பரீட்சாவில் நல்லா பாஸ் பண்ணுங்க. அதுதான் நம்ம குருகிட்ட இருந்து ஆசீர்வாதம் எடுத்துட்டு படிக்கணும், அப்பா அப்பாட்ட இருந்து ஆசீர்வாதம் எடுத்துக்கணும், அப்புறம் குருகிட்ட இருந்து ஆசீர்வாதம் எடுத்துக்கணும், குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் படிக்க தொடங்கணும். ஆனால் குருவை நினச்சி நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், குருவை நினச்சிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும். எங்கே இருந்தாலும் சரி, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்னு சொல்லிட்டு சமையல் அறையில் நமஸ்காரம் பண்ணலாம் கூட சரி, எங்கே இருக்கிறோமோ அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு குருவே நினச்சி நமஸ்காரம் பண்ணுறது, குருவோட சந்நிதியில் நமஸ்காரம் பண்ணுறது, குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது. குரு எங்கே இருந்தாலும் சரி, அந்த குருவை எவ்வளோ தூரமாக இருந்து பார்த்தாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துல இருந்து நமஸ்காரம் பண்ணிடும். சிலப்போ ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இருப்பார், கண்ணுக்கு தெரியும், ஆனால் கிட்ட போயிட்டு காலை பிடிக்க முடியாது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும், கண்ணுக்கும் தெரியணும்னு கிடையாது, ஹயத்தில் தெரிஞ்சால் போதும். ஹயத்தில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே இருந்து நமஸ்காரம் பண்ணாலும் இந்த குருத்துவம் நமக்குள்ளே கூடி வரும். நம்மளுடைய மண்டையில் இருக்கிற அந்த ஈகோ எல்லாம் அப்படியே நம்மளை விட்டு போயிடும்,
ஆணவம் அகங்காரம் ஆத்திரம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாததில் கொஞ்சம் இருக்கும். ஆணவம் இருக்கும், அகங்காரம் இருக்கும், ஆத்திரம் வரும், இதெல்லாம் சம்டைம் இருக்கும். இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் இருக்கலாம், கொஞ்சமெல்லாம் இருக்கலாம். இல்லைன்னெல்லாம் சொன்னால் அதே பெரிய அகங்காரம் ஆகிடும். எனக்கு ஆணவம் கிடையாது, எனக்கு அகங்காரம் கிடையாது, எனக்கு ஆத்திரம் வராது அப்படின்லாம் சொன்னால் அதே ஒரு அகங்காரம் தான். இதெல்லாம் சம்டைம் வரும், இடையில வந்துட்டு போகும், எல்லாருக்கும் தான் அப்படி வரும். ஆனால் நம்ம அதை இல்லைன்னு சொல்லிட்டோன்னும் இருக்க முடியாது, இருக்கலாம். அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். அதுக்கு குருஸ்மரணம், குரு தர்சனம், குருபாத சேவா, குரு மார்க்க வாழ்வு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். இதுதான் வாழ்க்கையில் எப்போவுமே குருவை நம்ம அணைச்சி வச்சுக்கணும். குருவை நம்ம நமக்குள்ளொருவரை பார்க்கணும், நமக்குள்ளே ஒரு ஆளை பார்க்கணும். நம்ம குலத்தில் ஒருத்தராக இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறாரு, எல்லாத்தோடையும் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு மேலே நமக்குள்ளே இருக்கிறவராக நம்ம பார்க்கணும். அதான் குரு, சாக்ஷாத் பரபிரம்மம். அப்போ தான் நமக்கு அந்த குருவோட இருந்து எப்போவுமே வாழ முடியும். எப்போவுமே வாழ்க்கைக்கு அந்த குருவோட உதவி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வாஸ்தவம். அதெல்லாம் நம்ம உணரணும் வாழ்க்கையில். நம்ம கண்ணை மூடிட்டு பார்க்குறது, கண்ணை மூடி கும்பிடுவது எல்லாம் உண்டு. அதை விட அந்த உணர்வோடு நம்ம இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி உணர்வோடு இருந்தால் நமக்கு கெட்ட எண்ணங்கள் வராது, கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வராது, கெட்ட கைங்கரங்களை நம்ம பண்ண மாட்டோம். யாராவது தவறான சிந்தனைக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு போனால் அதெல்லாம் தட்டி துரத்தி நம்ம அதிலிருந்து தப்பிச்சு வந்துடுவோம். யாராவது தேவையில்லாத கதைகளெல்லாம் சொல்லிவிட்டு நம்மளை குழப்பறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்தால் அந்த குழப்பங்கள் வரையணும், அந்த குழப்பத்தை எல்லாம் தட்டி துரத்தி நம்ம அதுக்குள்ளது வெளியில் வந்துடுவோம். யாராவது தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்வதற்கு நமக்கு கொஞ்சம் போதனை கொடுக்கும்போது அந்த மாதிரி நிலைமையிலிருந்தெல்லாம் அதெல்லாம் தட்டி துரத்தி நம்ம வெளியில் வந்துடுவோம். நேர்மையான அந்த உணர்வோடு நம்ம நேர்மையான பாதையை தேடி நேர்மையான காரியங்களெல்லாம் செய்வதற்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்போம். அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற குருவுக்கு அது மகிமை, குரு மகிமை. அதெல்லாம் நம்ம செய்கையில் காட்டணும். அந்த குருவோடு இருக்கிறோமோ அது நம்ம செய்கையில் காட்டணும். அந்த குரு மகிமை, அப்போ தான் குரு இருக்கிறார். நீங்கள் செய்கையில் காட்டணும். அது அவங்களுடைய ரூபத்தில் குருவை தெரியணும். உங்கள் பாவத்தில், உங்கள் ஸ்வரத்தில், உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் அந்த குருவோட மகிமை இருக்கணும். அதுதான் குரு பக்தி. அதனால் குரு சங்கல்பம் வாழ்க்கையில் ரொம்ப இருக்கிறது ரொம்ப நல்லது.